ஒரு கதை சொல்லிட்டா சார். இல்லை மச்சான், அவங்க வேலையாக இருக்கிறாங்க, அதனால்தான். சரி, நான் கூப்பிட்றேன், இருந்தாலும் கூப்பிட்றேன். ஃபோன் வேறு கொதிக்குது ரொம்ப. ஃபோன் வேறு ரொம்ப ஹீட் ஆகுது என் ஃபோன். இல்லையா, உன் ஃபோன் ஹீட் ஆகுதா? உன் ஃபோன் கூட பார்ப்போம். என்னது லைட்டாக தான் ஹீட் ஆகும். இல்லையா, டேட்டா கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறேன். நான் அவனுக்கு மணி கால் பண்ணி பார்க்குறேன், ஹீட் ஆகும். டேட்டா கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம்னா ஹீட் ஆக தான் செய்யும். ஹலோ, என்ன மணி, என்ன பண்ணுறேன்? சும்மா தான் விஜய் ஃபோன் ஹீட்டாக தான் பிறகு கால் பண்ணேன். என் ஃபோன் தான் ரொம்ப பொதுக்கிட்டு நடப்பான். எங்கே இருக்க? சரி, மூட்டை போனது. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். உன் ஃபோன் ஹீட்டாகுது, கம்மியாக போகுது. இந்த ஆ போட்டு பாருங்க. ஆமாம், டேட்டா ஆனிலே இருக்குல்ல. ஆமாம், அதனால் ஹீட் ஆகும். என் ஃபோன் இப்படியே ஹீட் ஆகும் சொல்லி அப்போ வாட்ச் பண்ணிட்டு போனேன். நீங்கள் உங்க ஃபோனை வாஷ் பண்ணிட்டு பேசாமல் இல்லை, ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடுறேன். நாங்கள் என்ன சொல்கிறேன், பாக்கெட்டில் வச்சுருந்து அப்படிங்கும் போது குடம்புல உள்ள வந்துருச்சு. அப்படியா? கொஞ்சம் சார் எடுத்துகிட்டு போய் டேப்பில் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணுறேன். ஆ, வாட்டி வாட்டர் ப்ரூஃப் ஆகும் போனே? ஆமாம், வாட்டர் ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க. தண்ணிக்குள்ளே போட்டெல்லாம் டெஸ்ட் பண்ணல, வாஷ் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம சேனலுக்கு நாளைக்கு உங்கள் ஃபோனை போட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். என்ன சொல்கிறேன், பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம். தி நெக்ஸ்ட் டே. சார்ஜ் எப்படி வேணும் பண்ணலாம், யூஸ் கணக்காது. எவ்வளோ டைம் போனாலும் அஞ்சு நிமிஷம், ஐம்பது வருஷத்துக்கு விட்டுறாத. ஆன் பண்ணுறது காட்டுங்க. உதறாதுங்க சரியா, வந்தா மட்டும் கொடுத்துருவாரா? கையில் ஒரு கவர். ஆக்சுவலாக நல்லா வேலை செய்யுது. எல்லாம் இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஓப்பன் பண்ணு. அப்படியே பொண்ணு ஐடியில் காட்டு. எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில். பச்சைதான் பாட்டு போடுற காய காய சூடா சூடா அப்படியே கலர் மாறும். நீதான் மூணு காசு தரணும். ஒன்னு நல்லா ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க ஆஃப் ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. சோலி முடிச்சு வீடியோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுல வர காசு வச்சு தான் புது ஃபோன் வாங்கணும். இது ஜூம் ஆகியது. A few moments later. டீம் ஒழுங்கா ஒட்டல. ஆமா, சொல்லு விஜய், தண்ணி எல்லாம் போனோம். ஐயோ, ஒட்டிச்சு கம்பு. வெயிலாம் நம்ம ஒட்டிக்கிட்டு இது ஃபுல்லாக தண்ணி இந்த கேமரா உள்ளது எல்லாத்தையும் பார்க்கணும். அது குறைக்க நான் வச்சு வச்சுருந்தேன், இருக்காது. காட்டன் துணி இல்லை, என் சட்டை கூட இழுத்தனா பஞ்சு சட்டைகள் மூணு கிடையாது. சட்டைக்கு பிச்சர் இல்லை, கழுத்த மூணு இல்லை. காட்டன் துணி வேறு இல்லை. Later that same evening.
நான் நிஜமா நான் என் ஃபோன் மட்டும் உங்களுக்கு 10,000 ஃபோன் மட்டும் ஆன் ஆகும்ல வச்சுக்கோண்ணே, உங்கள் சம்பளத்தை தான் முடிப்பேன். மெக்கானிக் எதாவது தப்பு போனாலும் மெக்கானிக் விஷயம் மட்டும் முடிச்சிருக்கேன். நக்கு செத்தா பையில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டே ஒன்று போய் பார்த்தேன், அப்போ தான் தெரியும் பண்ணியிருக்கேன். சிப்பு பழுத்து போச்சு நினைக்கடி தெரியுதா? சாட்டேஜ் ஆகும். தி நெக்ஸ்ட் டே இப்போ வந்து லாஸ்ட் வீடியோ என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாம்சங் A53 வந்து வாட்டர் ப்ரூஃப் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரில் போட்டதுனால என்ன பண்ணால் பவர் போர்டு ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு. எதுலேருந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டுலேருந்து வர பின்னுக்கும் பிசிசி போர்டு வந்த பின்னுக்கும் ஷார்ட்டேஜ் ஆயிருக்கு. அதில் எப்படி ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா, வாட்டரில் போட்டதுனால ஃபோன் ஆஃப் ஆனிருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பர்சன் வந்து ஃபோன் யூஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பவர் பட்டனை வந்து அழுத்திட்டே இருந்திருக்காங்க. அதனால் வந்து பவர் எடுக்க எடுக்க என்ன இருக்குன்னா போர்டுலேருந்து ஷார்ட்டேஜ் ஆகி போயிடுச்சு. இப்போ அதனால தான் வந்து இப்போ என்னென்ன மாற்றிருக்கோம் அப்படின்னா, ஆன் பண்ணி ஆஃப் பண்ணதுனால இந்த பின்னு மட்டும் தான் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம். பண்ணதுனால புதுசாக பின்னு அந்த பின்னு வந்து புதுசாக போட்டிருக்கோம். அந்த பின்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 150. இந்த பின்னை வாங்கி சேஞ்ச் பண்ண உடனே ஃபோன் ஒர்க் ஆனது, மறுபடியும் பண்ணோம். ஆனால் வந்து ரெக்கவர் பண்ண முடியல ஃபோனை. பார்த்தா போர்டு ரெண்டு பின் மிஸ் ஆச்சுனால டிஸ்பிளே போயிடுச்சு. இதுதான் அதோட ஒரிஜினல் டிஸ்பிளே, ஒரிஜினல் ஃபோனோட மிடில் ஃப்ரேம் இதுதான், பார்த்துக்கோங்க. இந்த ஃபோனுக்கு வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே கிடைக்கல, அதனால் வந்து காம்போட தான் வந்திருக்கு. இப்போ இந்த ஃபோன் புது மாடல்னால வந்து ஷோரூமில் மட்டும்தான் கிடைக்கும். என்ன டிஸ்பிளேயோட விலை பார்த்திங்கன்னா காம்போட ஃபுல் ப்ரைஸ் வந்து 7,300 வரும். ஜிஎஸ்டி சர்வீஸ் டேக்ஸ் எல்லாமே எல்லாம் சேர்த்து 7,300 தான். அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு டோர் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த டோர் வந்து பழைய டோர் கடையில் கொடுக்கல, அதனால் வந்து அந்த டோரும் புதுசாக போட்டிருக்காங்க. அந்த டோர் ஒரு 63 டோர் கிடைக்கல. என்ன இவ்வளோ விஷயத்த சொல்கிறீங்களே, யாருன்னு நீங்கள்? I'm a watch mechanic. இது எனக்கு சர்வ சாதாரணமான விஷயம். I'm a watch mechanic madam. இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமான. நீங்க நினைக்கலாம் ஏன் டோர் வந்து புதுசா போட்றீங்க அப்படினு. ஏனா எப்படி அந்த போன் வந்து ஆல்ரெடி வந்து வாட்டர் ப்ரூஃப் போன் தான். நாங்க வந்து எங்க போன் வந்து யூஸ் பண்ணனால பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்க சைடுல டோர் விட்டுப்பாங்கல, இந்த டோர் சைடு. இது பின்னாடி போன் யூஸ் பண்ணி ஹீட் ஆக என்ன ஆச்சுன்னா பேனல் வந்து ஓபன் டைம் வந்துருச்சு. அதனால தான் அந்த போன் வந்து நான் யூஸ் பர்சன் யூஸ் என்ன பண்றாரு, போன் யூஸ் பண்ண பண்ணிருக்காருன்னா இப்போ நம்ம ஃபோன் ஆல்ரெடி பின்னாடி பேக் டோர் ஓப்பன் வந்திருக்கு, அது தெரியாமல் வந்து வாட்டரில் தண்ணியில் போட்டுட்டாரு. எப்படி பசங்க கேட்குறாங்க, யூடியூப் சேனலுக்காக கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டாங்கன்னா தண்ணியில் போட்டு ஒரு ஃபைனலாக எல்லாம் மாற்றி பில்லு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட் பாருங்கள், 7,301 1 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. 7,300 பே பண்ணோம். அதே சமயத்தில் ஃபோனை பாருங்கள் எப்படி எப்படி கொடுத்துருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. ஃபோனோட ஃபுல் காம்போ டிஸ்பிளே ஃபுல்லாகவே, இந்த இதுதான் பழைய ஃப்ரேம், இது வந்து டிஸ்பிளேயோட ஃப்ரேம் பழைய ஃப்ரேம். இது காம்போட ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. பின்னாடி டோர் முழுசு அவ்வளோதான் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்.